question number 3 la you are given ages of husband and ages of wife. அப்போ இதில் வந்து நம்ம கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து கண்டுபிடிக்கணும். யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட், தட் இஸ் ஒப்பீட்டு கெழு காணல். ஒப்பீட்டு கெழு காணல் அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து எல்லாமே ஈஸியான ஒரு கால்குலேஷன் அப்படிங்கிறதுனால ஐ ஆல்ரெடி ரிட்டன் த ஆன்சர் ஃபார் திஸ். இங்கே நம்ம க்வெஸ்சனில் வரக்கூடியது வந்து இது வந்து க்வெஸ்சனில் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு டேட்டாவும் க்வெஸ்சனில் இருக்கும். இதில் நம்ம வி ஹவ் டேக்கன் அசியூம்டு மீன், பிகாஸ் நம்ம கேல்குலேஷன் எவ்வளவு மொத்தம் எவ்வளோ இருக்குது கவுண்டிங், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இருக்குது இல்லையா. ஸோ n ஈக்குவல் டு 10. எக்ஸ் பார் ஃபார்முலா என்ன, எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என் இல்லையா. சராசரி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆவரேஜ் ஃபார்முலா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என். ஸோ சிக்மா எக்ஸ் என்ன, 311 இல்லையா. ஸோ 311 பை என் வந்து 10. அப்போ இந்த இடத்துல 10 போட்டால் ஒரு டிஜிட் தள்ளி 0.8. ஸோ ஒரு டிஜிட் தள்ளி 0.8னா 31.1. பட் 31.1 அப்படிங்கிறது பின்ன டெசிமல் நம்பர், தசம எண்ணாக வருது. ஸோ தசம எண்ணாக வர்றதுனால இதை நம்ம வந்து நாட் ஏ ஹோல் நம்பர், நாட் ஏ ஹோல் நம்பர். ஸோ இந்த மாதிரி தசம எண் வந்துச்சு அப்படின்னா வி ஆர் டேக்கிங் அசியூம்டு மீன் மெத்தட். அசியூம்டு மீன், அசியூம்டு மீன் வந்து எடுக்கிறோம். அசியூம்டு மீன் அப்படிங்கிறப்போ இது வந்து அசியூம்டு மீன் மெத்தடில் வி ஆர் ஃபைண்டிங் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட், ஃபைண்டிங் த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இதுக்குரிய ஃபார்முலா வந்து அசியூம்டு மீன் அப்படிங்கிறப்போ வி ஆர் டேக்கிங் ஒரு மிடில் மோஸ்ட் நம்பர் எடுக்கிறோம். மேலேக்கும் கீழேக்கும் விட்டுட்டு நடுவில் வரக்கூடிய எல்லாம் எடுக்கிறோம். ஸோ 30 அல்லது 31 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ இதை வந்து ரவுண்ட் பண்ணிட்டு இது ஏன்னு வச்சுக்கேன். அடுத்தது 26 எடுத்துகிட்டு அதுவும் ஏ வச்சுக்கேன். ஸோ தட் இந்த நம்பரை ஒவ்வொன்றையும் செப்பரேட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ எக்ஸாம்பிள் நீ செய்யறப்போ நல்லா கொஞ்சம் ரைட்டாக இந்த அகலமாக இந்த பாக்ஸ் வந்து போட்டுட்டு இந்த செப்பரேட் பண்ணது மட்டும் பென்சிலில் அப்படியே எடுக்கணும். ஸோ தட் இங்கே ஸ்மாலர் நம்பர் மைனஸ் கிரேட்டர் நம்பர். அப்போ கிரேட்டர் நம்பர் சைனை யூஸ் பண்ணணும். யூ ஆர் யூஸிங் த கிரேட்டர் நம்பர் சைன். அதுக்கப்புறம் கீழே மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்தாலும் மேலே தான் நெகட்டிவ், கீழே தான் பாசிட்டிவ். ஸோ என்னென்ன கேட்டீங்க, எக்ஸ் மைனஸ் 30 தென் ஒய் மைனஸ் 26. இந்த 26ங்கிறது என்ன, அசியூம்டு மீன். ஸோ இதில் 25 எடுத்து போடலாம், நீங்கள் 26 எடுத்து போடலாம். ஸோ தட் அடுத்தது வந்து இந்த கண்டுபிடிச்ச டிஎஸ்னா டீவியேஷன், டிவியேஷன் ஃப்ரம் எக்ஸ் வேல்யூ, டிவியேஷன் ஃப்ரம் அதனுடைய விளக்கம், எக்ஸ் வேல்யூலேருந்து கிடைக்கக்கூடிய விளக்கம். அப்போ இதை வந்து ஸ்கொயர் பண்ணுறேன். அப்படியே இதை ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும், ப்ளஸ் ஆயிடும். ஏன்னா மைனஸ் 7 ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ அது வந்து ப்ளஸ் 49 அப்படின்னு சொல்லி ஆயிடும். ஸோ இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறது எல்லாம் என்னென்ன ஹெட்டிங் படி. இப்போ டிஎஸ் டிஒய்னு என்ன, டிஎக்ஸையும் டிஒய்யும் மல்டிப்ளை பண்ணணும். இதையும் மல்டிப்ளை பண்ணுறேன், அதே மாதிரி இதையும் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். ஸோ இதெல்லாம் அப்படியே அடிங்க. இப்போ இதுக்கு வந்து கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ இதுக்குரிய ஃபார்முலா வெறும் ஆர் எழுதினாவே போதும். இதுக்குரிய ஃபார்முலா கேபிட்டல் என் தென் சிக்மா, நான் எனக்கே கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இங்கே என்ன எழுதணும், டிஎஸ் டிஒய் தென் மைனஸ் சிக்மா, தனித்தனியாக எழுதணும், சிக்மா டிஎஸ் சிக்மா டிஒய் தென் பை. இங்கே என்ன எழுதணும், ரூட் ஆஃப், ரூட் ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு மிச்ச ஒன் என் சிக்மா டிஎஸ் ஸ்கொயர் தென் மைனஸ் சிக்மா டிஎஸ் த ஹோல் ஸ்கொயர். டென்த்தில் கூட அந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கிட்டத்தட்ட இந்த மாதிரி வரும். மைனஸ் திரும்ப கேபிட்டல் என் தென் டிஒய் ஸ்கொயர் மைனஸ் சிக்மா டிஒய் ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா பெரிய ஃபார்முலா குழப்பமாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் எப்படி எழுதுறேன், கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு
இங்கே வந்து ஒரு சிக்மா வரும். இது அப்படியே இதனுடைய டோட்டலை தான் இந்த சிக்மா டிஎக்டிவே, வேற எதுவும் கிடையாது. அதாவது இந்த லாஸ்ட் இந்த பாக்ஸு, அடுத்தது சிக்மா டிஎக்ஸ் இருக்கு, இது அடுத்தது இது. ஸோ இது ரொம்ப பயோட்ல கூட எதுவுமே கிடையாது. அடுத்தது அடுத்த பாக்ஸு அதே மாதிரி இது. இந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் நீ எண்ணெய் எடுக்கிற, இது வந்து சிக்மா டிஎக்ஸ் ஸ்கொயர், அடுத்தது சிக்மா டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர். ஸோ ரொம்ப ஈஸியாக ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கலாம். நான் இது சப்ஸ்டிட்யூட் வேல்யூ என்ன எவ்வளோ டென்னு சிக்மா, இது வந்து இதெல்லாம் அப்படியே சொல்கிறா. இந்த பாட்டு டேப்லெட் காலத்தை பார்த்து எழுதணும். சிக்மா டிஎக்ஸ் இஸ் வாட் 11 தென் மைனஸ் 3 தென் இந்த ஹோல் பை ரூட் ஆஃப் இதில் என்ன இருக்குது, என் வந்து 10 சிக்மா டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் வாட், சிக்மா டிஎக்ஸ் ஸ்கொயர் 215. ஸோ 215 மைனஸ் சிக்மா டிஎக்ஸ் 11 இல்லையா. ஸோ 11 ஸ்கொயர் தென் ரூட் ஆஃப் மிஸ் ஒன் சிக்மா என் எவ்வளவு 10 தென் சிக்மா டிஒய் ஸ்கொயர், டிஒய் ஸ்கொயர் இஸ் ஒன் டிஒய் ஸ்கொயர் 159. ஸோ 159 மைனஸ் சிக்மா டிஒய், சிக்மா டிஒய்ங்கிறப்ப மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எடுத்துருவோம். ஸோ இதுக்குரிய ஆன்சர் அப்படியே டைரெக்டாக எழுதிடலாம். நேரத்தில் வந்து இந்த மைனஸ் மைனஸ் எல்லாம் என்ன ஆயிடும், ப்ளஸ் ஆயிடும். இதாக வேணும் இதை அடிச்சுட்டு வேணால் போடலாம். நெத்தில் ரூட் ஆஃப் சாரி மேலே ரூட் வராது இல்லையா, மேலே ரூட் இல்லாமல் எழுதுகிறோம். ஸோ 1750 ப்ளஸ் 33 தென் திஸ் ஒன் ஹோல் பை 2150 121 தென் ரூட் ஆஃப் 1590 தென் மைனஸ் 9 அப்படின்னு வரும். இதில் இந்த பார்ட் வேணால் அழிச்சிடலாம். இந்த ஆன்சர் மட்டும் எப்படி பண்ணி பார்த்தேன். இயர்லி ஆர் ரைட்டிங். ஸோ இது இதனுடைய ஆன்சர் வந்து இதை டிவைட் பண்ண, ஏன்னா எல்லாமே கால்குலேட்டர்லேயே போட்டுருவீங்க, 0.996. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ரொம்ப ஹைலி பாசிட்டிவ்லி கால்குலேட்டட் அப்படின்னா ப்ளஸ் 1, நெகட்டிவ்லி கால்குலேட்டட் அப்படின்னா மைனஸ் 1. எல்லா மைனஸ் வேல்யூம் வரக்கூடியது நெகட்டிவ்லி கால்குலேட்டட், தென் ப்ளஸில் வர்றது பாசிட்டிவ்லி கால்குலேட்டட், தென் 0 வந்தால் நோ கார்லேஷன் அட்டால். ஸோ இந்த இடத்துல கிட்டத்தட்ட ப்ளஸ் 1 ஈக்குவலாக வர்றதுனால ஏஜஸ் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஆர் ஹைலி கார்லேட்டட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து ஒப்பீட்டுக்கு காணக்கூடிய இந்த மெத்தடு. இதில் அந்த டேப்லெட் கார்டு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு டிஎக்ஸ் டிஒய் டிஎக்ஸ் ஸ்கொயர் டிஒய் ஸ்கொயர் தென் டிஎக்ஸ் டிஒய். ஸோ என்னுடைய அடுத்த இந்த க்வெஸ்சன் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.